எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு வி கேமிங். ஓகே கேஸ், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வேற மாதிரியான அப்டேட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த மாதம் வரப்போகிற மிஸ்ட்ரி ஷாப் பற்றி வந்து பார்த்திங்கனா பார்க்க போகிறோம். ஸோ அதில் எலெக்ட் பாஸ் இருக்கானு பார்க்க போகிறோம். அடுத்து கிளாஸ் குவாட் கப்பில் தரப்போகிற ஃப்ரீ லெஜெண்டரி அமௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் 50K அடிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க, லைக் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஒரு தாம்சன் இன்னைக்கு ஃபேடர் வீல் வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு பாருங்கள், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இது ஃபேடர் வீலில் தான் வரப்போகுது, அதே மாதிரியே வந்துருச்சு. நம்ம சொன்ன அப்படிலாம் வருங்க, என்னங்க நீங்கள் லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன் எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இது எடுக்க எவ்வளோ பூரம் ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் ஸ்பின் வரைய போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 950, அதாவது 950 டைமண்ட், 1000 டைமண்ட்ஸ் கிட்டே வரும். ஓகேங்களா? லக் இருந்தால் அதுக்கு முன்னாடியே கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பன்னி MP40 பவர் மாதிரியே தான் இருக்கும், அக்யூரேட்டாக. ஸோ நைஸ், யூஸ் பண்ண வரையே நான் வந்து அதோட பிளேயிங் வீடியோ, யூசர் ரிவ்யூலாம் வந்து பார்த்தேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஆகிறத விட கொஞ்சம் லாங்காக இருந்தப்போ இது ஹெட்ஷாட் சூப்பராக விழுது அப்படின்றதையும் கேள்விப்பட்டேன். பார்க்கவும் கூட சூப்பரான லுக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுங்க, நான் வந்து எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா நான் வந்து தாம்சன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மேலேயே ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 90% கொடுக்கலாம், பட் நம்ம கொடுத்து வராமல் போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது? ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப் விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் அப்டேட் பண்ணுறது நடக்காமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த யூடியூபரும் இதுக்கு வந்து 100% அப்படின்றது கொடுக்கறது கிடையாது. பட் ஒரு 50-50 சொல்லுவேன். பட் இந்த மாதம் கண்டிப்பாக வந்து மிஸ்ட்ரி ஷாப் வருதோ இல்லையோ, டிஸ்கவுண்ட் யூனிட் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த மாதம் ஆர் அடுத்த மாதம் எலைட் பாஸ் ஃப்ரீ அல்லது டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது கரீனாவே வந்து கொஞ்சம் ஒரு லீக்ஸ் வந்த விஷயம். ஸோ அந்த மிஸ்ட்ரி ஷாப் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் சர்வருக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப். ஸோ நான் மொதல் காமிச்சிருப்பேன் ஒரு பண்டில், அதாவது இந்த பண்டில் தான்ப்பா நமக்கு வந்தால் மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பண்டில் பார்க்க கொஞ்சம் ரொம்ப காபடியாகவே இருக்குது. மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அது கொசு மூஞ்சி மாதிரி இருக்குது, கொசு மண்டையை, பட் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. ஸோ அந்த மூஞ்சியில் தான் மாஸ்க் மாதிரி ஏதோ போட்டு கேவலப்படுத்தி விட்டானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வருக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ அதில் சிஆர் சவுண்ட்லாம் இருந்தது. அதே மாதிரி அது அந்த சர்வருக்கு வந்து எலைட் பாஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. எலைட் பாஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல, இருந்ததா இல்லை இருங்கப்பா, ஆ இருக்குப்பா இருக்குது இருக்குது. ஸோ 50 ரேமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் அவங்க சர்வருக்கு இருக்குது. பட் நமக்கு வரப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஏன்னா கடைசியாக நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் கிடையாது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் கிடையாது, அது ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி வந்தது. ஸோ இந்த எலைட் பாஸ் அந்த இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் கண்டிப்பாக எலைட் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தாங்க, அப்படி இருக்கிறதா நியாயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகிறது 50-50 ஆயிடுச்சு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னைக்கு வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதிக்கு மேலே வந்து மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் கூட சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம் தான் வரும், இதில் இருக்க ஐட்டம்ஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. மிஸ்ட்ரி ஷாப் வரும், பட் வேறு ஐட்டம்ஸ் கூட இருக்கலாம். பட் மிஸ்ட்ரி ஷாப் வரது வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக, ஓரளவு கன்ஃபார்மான ஒரு தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எலைட் பாஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிளாஸ் குவாட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த 4th anniversary அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்க போது கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன கிடைக்க போதுன்னு, ஒரு ரூம் கார்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வவுச்சர்ஸு, அடுத்து வந்து அந்த ஒரு அமௌண்ட் தான் மெயினான ரேர் ஐட்டமாக வந்து இந்த கிளாஸ் குவாட் கப்பில் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது பற்றின முழுமையான அப்டேட்ஸ் வந்து நமக்கு இன்னும் வரவில்லை என்றாலும் கூட ஒரு 90% ஆஃப் த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் குவாட் கப் அப்படின்றத பற்றி கிடச்சிருக்குது. ஸோ இது பேசிக்காக நார்மலாக நீங்கள் நம்ம எப்பயுமே ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல, ஸோ இப்போ வந்து FFCல ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி உங்கள் ஸ்குவாடை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரேட்ஸ் அந்த பொட்டி கிடைக்கும், அதாவது சைடு பாருங்களேன் ஒரு குட்டி குட்டி பொட்டியாக இருக்கும், கடைசியில் வந்து பெருசாக மஞ்சள் கலர் பொட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொட்டி வந்து கிடைக்கும். ஸோ அந்த பொட்டி ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து டே கணக்கில் இருக்கும். என்ன ப்ரோ அப்போ பெர்மனெண்ட் இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெர்மனெண்ட் தான், பட் அதை வந்து இந்த சிஎஸ் கப்போட ஃபைனல் ரீடியம் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரேட்ஸில் வந்து இது டே கணக்கில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிரேட்ஸ் எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ளே பண்ணுறது மூலமாக தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் இது வந்து ஈஸியாக கிடச்சிரும், பட் இந்த பக்கம் இருக்குது சாம்பியன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டோக்கன் எடுக்கணும். ஸோ அந்த டோக்கன் வந்து அது வந்து இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அந்த ஈவெண்ட் வரும் சரியான நேரத்தில் வந்து நான் அந்த ஒரு இதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்ம கிடைக்க போகுது அப்படின்றது தான் தகவல். இந்த அமௌண்ட் வந்து இந்த ப்ளே பண்ணுறது மூலம் நமக்கு பெர்மனெண்ட் கிடைக்காது, ரீடியம் கொடுக்க மூலமாக தான் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பொறுத்து பார்ப்போம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதான் வந்து அமௌண்ட்டு. ஸோ நான் சொல்கிறது புரியல அப்படின்னா மகளே, இந்த அமௌண்ட் கிடைக்க 50-50 வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது.
எப்படி கொடுக்குறான்றது உங்களுக்கு புரியலனாலும் இந்த அமௌண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. இது ஒரு நல்ல லெஜெண்டரி அமௌண்ட் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயல் பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸாக இருக்கலவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மோகோ தீம்டு ஸ்பேஸ் 12 கன் ஸ்கின்னு, ஸோ ஃபஸ்ட்டு லெஜெண்டரி ஸ்கின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்கே பார்ப்பா வர எனக்கு தெரிஞ்சு இது நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் மேக்சின் ப்ளஸ்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி மைனஸ். ஸோ சிங்கிள் டேமேஜாக டபுள் டேமேஜாக அது வந்து தெரியல, கொஞ்சம் மறைஞ்சிச்சு, பட் இது வர வாய்ப்பு இருக்குது ஒரு 50%. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிறது ஒரு லாங் ரேஞ்ச், ஸோ பாசிபிளி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வந்து வரலாம், நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு தான் கைஸ், கன்ஃபார்ம் அப்டேட் கிடையாது, கன்ஃபார்ம்னா நானே கன்ஃபார்ம்னு சொல்லிடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, தலைவா மேஜிக் கியூப் அப்டேட் இருக்கா இல்லையா சொல்லி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நண்பர்களே என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு இது போட மட்டும் தான் மேஜிக் கியூப்பில் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் கிடச்சிருக்குது. ஸோ இது இட்ஸ் நாட் அஃபிஷியல் அப்டேட், பட் இருந்தாலும் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பண்டில் பேர் கூட ஐசிஏஜ் பண்டில். ஸோ இதில் உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக தெரியலன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதில் வந்து இந்த பண்டில்ஸோட ஃபோட்டோ கிளியராக இருக்கும். ஸோ இட் ஜஸ்ட் லீக் தான், இந்த மாதிரி இந்த பண்டில்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஒரு பண்டில் தான் கைஸ், இந்த ஒரு ஐசிஏஜ் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பண்டில் சத்தியமாக பிடிக்காது, கேவலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன். நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம், ஒருவேளை மேஜிக் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கரீனாக்காரன் திருந்தவே மாட்டாங்க, இந்த நம்ம எதிர்பார்க்குற பண்டில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டான். ஸோ இந்த இத்து போன செத்து போன பண்டிலாக தான் ஆட் பண்ணுவான். எனக்கு இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்டேட் தான், ஏன்னா நல்ல ஒரு பண்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டி ஆகணும். பட் இந்த மாதிரி இத்து போன பண்டில்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கரீனா மேலே காண்டாக தான் ஆகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஜஸ்ட் லீக் தான், இது வந்து கன்ஃபார்ம் அப்டேட் கிடையாது. அதளவு சந்தோஷம் மக்களே, இது லீக்காகவே போயிடணும், அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேட் ஸ்கின் வந்து நமக்கு மோகோ ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதான் அப்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களே பாருங்களேன், ஸோ இது வந்து லெஜெண்டரி பேட்டு, இது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோகோ அக்கோ படம் போட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. உண்மையை சொல்லணுன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது இந்த ஒரு பேட்டு. இது வந்து எந்த மாதிரி கொடுக்க போகிறான்னு தெரியல, இன்னும் மோகோ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வரல, பட் அதில் கிடைக்கிற ஃப்ரீ டிவார்ஸ் டீட்டெயிலாக வந்துருச்சு. ஸோ இந்த பேட் அதில் நல்லா இருந்தது, அதான் போட்டிருந்தேன். ஸோ நான் இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் என்ன ப்ரோ என்ன ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் என்ன காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரியல. ஸோ இப்போ டிஸ்பிளேல தெரியுது. ஸோ இந்த ஒரு காட்டு வாசி பண்ணுறது தான் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல். ஸோ நம்மளோட கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தீங்கன்னா தம்னிலே வச்சிருப்பேன் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் சொல்லிட்டு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான அப்டேட் வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ ஒரே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு 10 பேரை வந்து புதுசாக போயிட்டு நம்ம வீடியோ ரீச் ஆகும். ஸோ அதனால தான் லைக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிங்க. இது எல்லாமே லீக்ஸ் தான். ஸோ 50-50 தான் அப்டேட்டை பொறுத்தளவு நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.